அலி எக்ஸ்பிரஸில் மூணு ஐட்டம் அனுப்பியிருக்காங்க. இந்த மூணு ஐட்டத்தோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 ரூபாய்க்குள்ளே தான். பட் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியலை. ஒரு வீடியோ போட்டு தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. பட் உள்ளுக்கு இருக்க இந்த ஐட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கும் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஒருக்கா உங்களுக்காக ஓப்பன் பண்ணி திருப்பி இதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசி பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு ஐடியாக்காக தான் ஃபஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அலி எக்ஸ்பிரஸில் மூணு பொருட்கள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த மூணு பொருட்களுக்கும் நம்மளுக்கு காஸ்டான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1600 ரூபா தான் போணுச்சு. இந்த 1600 ரூபாயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண இந்த மூணு ஐட்டமும், இப்போ நீங்கள் வீடியோவில் என்னுடைய ஒரு மாற்றமாக பார்க்குற இந்த கண்ணாடியும் கூட அலி எக்ஸ்பிரஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த மூணு பொருட்களில் இதுவும் வந்து இன்க்ளூட் ஆகும். உண்மைக்குமே இது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து வர்த்தா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல வந்து பேச போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டராஸ்ல மூணு பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மூணு பொருட்கள் ஆர்டர் பண்ணி உண்மையுமே வேர்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்காக தான் மறுபடியும் அலி எக்ஸ்பிரஸ்ல இந்த மாதிரி மூணு பொருட்கள் ஆர்டர் பண்ணா நம்மளுக்கு வந்து உண்மைக்குமே நல்ல ஐட்டம் சென்ட் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் இருந்தாலும் டராஸ்ல நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது அலி எக்ஸ்பிரஸ்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் கொண்டு வரதுல முன்னணியான சைட்டாக தான் நம்மளுக்கு அலி எக்ஸ்பிரஸ் இருந்துகிட்டு இருக்கு. இந்த அலி எக்ஸ்பிரஸில் இப்போ ரீசெண்ட் பீரியடாக பார்த்தோம்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர்ஸில் நீங்கள் பொருட்கள் வாங்கணும், அலி எக்ஸ்பிரஸில் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிளேலிஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் பொருட்கள் வாங்குறதுலேருந்து எப்படி ஒரு பெஸ்ட்டான பொருட்களை வாங்குறது, எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்த்து உங்களுக்கும் அலி எக்ஸ்பிரஸ்ல பொருட்கள் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, உங்களுக்கு ஈஸியாவே வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சோ அலி எக்ஸ்பிரஸ்ல இப்ப ரீசன்ட்டா நமக்கு கொடுத்திருக்க ஆஃபர் அப்படினு பார்த்தோம்னா மூணு பொருட்கள் சாய்ஸ் பண்ணனும். இந்த மூணு பொருட்களும் பார்த்தோம் அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 1700 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம். அதுலேயும் பார்த்தோன்னா நான் 3 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கும் நம்ம வந்து 3 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ஐட்டம்ஸ் வர்த்தாக இருக்குமா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நம்ம வாங்கும்போது உண்மைக்குமே நம்மளுக்கு வந்து நல்ல ஐட்டம் செட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை நம்ம டராஸ்லையும் செஞ்சு பார்த்தோம். பட் இப்போ வந்து நம்ம அலி எக்ஸ்பிரஸில் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். டராஸ்ல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு அப்படிங்கறத பார்க்கணும்னா ஐகார்ட்ல வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அலி எக்ஸ்பிரஸ்ல நம்மளுக்கு சென்ட் பண்ணிருக்க இந்த மூணு பொருட்கள் என்ன பில் குவாலிட்டியில இருக்கு அப்படிங்கறத அடுத்து ஒன் பை ஒன்னா அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் வந்து வீடியோல சொல்றேன். உங்களுக்கும் அது பாக்குற மாதிரி இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலி எக்ஸ்பிரஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூணு பொருட்கள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மூணு பொருட்களும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பேக்கிங்கில் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம பொருட்களை இவ்வளவு விலை குறைவாக வாங்கினாலும் அந்த பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து பேக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த மூணு பொருட்களையும் வந்து நல்லா தான் நம்மளுக்கு வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டாகவே நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு சோலார் லைட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இதில் கியூஆர் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு டபுள் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் டேப் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னா இந்த டபுள் டேப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டபுள் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பாக்ஸில் இருந்து நம்ம வந்து ஒரு 2 ஆணி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆணியும் நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பொலித்தீன் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சோலார் லைட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உண்மைக்குமே ஒரு நல்ல பில் குவாலிட்டியில் வந்து இந்த சோலார் லைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் கேம்பிங் இல்லைனா உங்களுக்கு வீட்டுக்கு தான் இது தேவைப்படுது அப்படின்னாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 லைட்ஸ் இருக்கும். இந்த பக்கம் 2 கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 2 இருக்குது. இந்த சோலாரில் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து சார்ஜ் ஆகும். ஸோ வீட்டில் நீங்கள் வந்து சூரிய ஒளி நல்லாவே வார ஒரு இடத்துல இந்த சோலாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இந்த சோலார் லைட் மூலமாக உங்களுடைய வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒன்றாகும். அதுதான் இதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, லைட்ஸ் இருக்கும்போது இது விளங்காது. ஸோ லைட்ஸ் ஃபுல்லாக டிம் ஆகும்போது தானாகவே வந்து ஒன்றாகும். அதை ஆன் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒன்றாகி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல லைட் கூட இருக்கனால நம்மளுக்கு இது வந்து அவ்வளோ கிளியராக விளங்குதில்ல. பட் வெளியே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஆன் ஆஃப் பட்டனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து லைட் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணணும், வாலுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், உண்மைக்குமே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதையும் காட்டுறேன், உங்களுக்கு அது பார்க்குற மாதிரி இருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு சன்கிளாஸ் வந்து வேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்துருந்தீங்கன்னா அந்த சன்கிளாஸோட தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த சன்கிளாஸும் இதே அலிஎக்ஸ்பிரஸில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொலித்தீனில் போட்டு தான் இதை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு கவர் கிடைக்காது, பொலித்தீனில் தான் இதை சென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதையும் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசைன் பார்த்தோன்னா நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பாக்ஸ் ஷேப்பில் தான் இந்த சன்கிளாஸ் வந்து இருக்கும், பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஆனாலும் இந்த டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க டிசைன் அப்படின்னு கூட சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் இதில் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா மென் உமன் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த சன்கிளாஸ். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்குது. அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது கண்ணு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சன்கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ லைட்டில் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கண்ணுக்கு இது ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ அலி எக்ஸ்பிரஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரெண்டாவது ஐட்டம் இது தான், இதையும் வச்சிடலாம். ஸோ மூணாவதாக நான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அதாவது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இதையும் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பப்பல் ரப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுலேயே நிறைய பேருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. பாக்ஸ் உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது தேவைப்படாது, அதனால அது இருக்கலை. ஸோ இந்த பப்பல் ரப் உதிர்க்கினதுக்கு பிறகு நான் காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள், இதை தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து கிறிஸ்டலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூன் வந்து செஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்மளுக்கு இந்த உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிறிஸ்டல் தான். பட் இருந்தாலும் உள்ளுக்கு ஒரு மூன் மாதிரி ஒன்று இருக்கும். இது மூன் தான், பட் நான் அதை வந்து ஒரு லைட்டில் வச்சு காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து நான் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறைவான விலையில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம நான் காட்டுறேன், உங்களுக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு லைட்டில் வச்சு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண மூணு ஐட்டம் தான் இது. இந்த மூணு ஐட்டமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உண்மைக்குமே வர்த் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1600 ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஐட்டம், நம்ம ஒரு சன்கிளாஸ், அதுக்கு பிறகு ஒரு சோலார் லைட். இதில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இந்த ரெண்டும் கொஞ்சம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே நான் வாங்கின ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த கிஃப்ட் கொடுக்குற ஐட்டமும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணு தான் நம்ம வந்து அலி எக்ஸ்பிரஸில் வாங்கியிருந்தோம். உண்மைக்குமே இந்த ப்ரைஸ் வந்து வர்த்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக நம்மளுக்கு செட் பண்ணி இந்த மூணு ஐட்டமும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். உண்மைக்குமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வர்த்தாக தான் இருக்குது. ஸோ ஒரு 500 ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சோலார் லைட் வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே ரியலி வர்த் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பில் குவாலிட்டியில் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த இந்த கிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதுக்கு மூணு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டலில் செஞ்சிருக்க ஒரு டிசைன் தான். இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு மூணு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கலர் லைட் மேலே வைக்கும் போது இது வந்து உண்மைக்குமே அந்த அளவு அழகாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு மூணு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும். இதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து உங்களை தோணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து ஒரு நல்ல கிஃப்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இங்கே வந்து நம்மளுக்கு பார்க்க முடியாது. பட் அலி எக்ஸ்பிரஸில் வந்து நம்மளுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் குறைவான விலையில் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில்
இந்த பொருளை வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. பில் குவாலிட்டியில் பார்க்கும்போது இது வந்து மெட்டல் ஃப்ரேம் இல்லை, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். சில இடங்களில் மட்டும் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் கண்ணுக்கு வேப் பண்ணியிருக்கும் போது உண்மைக்குமே நல்லா இருக்கு. இதை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வேப் பண்ணியிருக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் அதிகமாக ப்ளே பண்ணுறீங்க, இல்லைனா கம்ப்யூட்டர்ஸ் டிவி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாஸை வேப் பண்ணணும், உங்களுடைய கண்ணு வந்து ஓரளவு ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பில் குவாலிட்டி வந்து ஓரளவு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ நான் ஆர்டர் பண்ணி இந்த மூணு பொருட்களும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம டராஸோட கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம், டராஸில் வாங்கின மூணு பொருட்கள்ட சில பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணதே இல்லை. இன்னொரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் பண்ண பொருள் மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க, பட் இதே அலி எக்ஸ்பிரஸில் பர்ச்சேஸ் பண்ண மூணு பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே நல்ல பில் குவாலிட்டியில் நல்லாவே நம்மளுக்கு பேக்கிங் பண்ணி சேஃபாக தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு அலி எக்ஸ்பிரஸில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்களுக்குள்ளேயே நம்மளுடைய கைக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் அலி எக்ஸ்பிரஸில் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிளேலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அலி எக்ஸ்பிரஸ் சம்மந்தப்பட்ட சகல விஷயங்களும் நான் வந்து மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அதை செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அலி எக்ஸ்பிரஸோட லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் அலி எக்ஸ்பிரஸ் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.